வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள், ஒரு லட்சியம் சாதியுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள், ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் என்ற அப்துல் கலாமின் சிந்தனையோடு இன்றைய வீடியோவை கவனிப்போம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளைஞர்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், நம்ம சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும். சக்சஸ் ஆனவர்களுக்கு காமனாக சில ஹேபிட்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்க ஒரு 6 ஹேபிட்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது, அதிகாலை எழவும். அதிகாலையிலேயே எழுந்திருக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. வாழ்க்கையில் பெரும் வெற்றி பெற்றவர்கள் தாமதமாக எழுந்ததாக சரித்திரம் கிடையாது. அதிகாலையில் வேகமாக எழும் நபர்களின் மூளை மற்றவர்களை விட நன்கு செயல்படுவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் பெரும்பாலான தலைவர்களும் தங்களின் வாழ்க்கையில் நல்ல நிலையை பெற அதிகாலையில் வேகமாக எழும் பழக்கங்களை கொண்டதோடு வேறு சில ஆரோக்கியமான பழக்கங்களையும் கொண்டதால்தான் அவர்களால் மேலே முன்னேற முடிந்தது. அதிகாலை என்பது 4:30 அல்லது 5 மணியாகும். இந்நேரத்தில் எழுவதால் உங்கள் மனம் உடல் இரண்டுமே மேம்படும். மேலும் அன்றைய நாளில் உங்களது இலக்கை அடைய சிந்திப்பதற்கு போதிய அளவு நேரம் கிடைக்கும். அதிகாலையில் நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம். இந்நேரத்தில் குடும்பத்தினருடன் நன்கு சந்தோஷமாக பேசி விளையாடி கொண்டே பொறுமையாக அலுவலகத்திற்கு கிளம்பலாம். இதனால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாவது தடுக்கப்படும். அன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் அன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களது வேலைகள் அனைத்தும் பதற்றமின்றி முழுமையடையும். நிச்சயம் பல குடும்ப பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளை தடுத்து ஆரோக்கியமான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதிகாலை எழும் பழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 2, நேரம் தவறாமை. நேரம் தவறாமையை எப்பொழுதும் கடைபிடிங்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள். சில நொடி பொழுதுகளில் சில வாய்ப்புகளை தவறவிட்டவர்களுக்குத்தான் நேரத்தோட மதிப்பு தெரியும். சில உதாரணங்களை பார்ப்போம். நெப்போலியன் தம்முடைய தளபதிகளை விருந்திற்கு அழைத்தார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்கள் வராததால் அவரே தனியாக அமர்ந்து உணவருந்த ஆரம்பித்து விட்டார். அவர் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் தளபதிகள் ஒருவர் பின் ஒருவராக அறையின் உள்ளே நுழைந்தனர். உடனே சாப்பிட்டு விட்டு எழுந்த நெப்போலியன், தளபதிகளே, சாப்பிடும் நேரம் முடிந்து விட்டது, வாருங்கள், நாம் இனி ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் போருக்கு செல்வோம் என்றார். அப்புறம் என்ன, அன்று முழுவதும் தளபதிகள் பட்டினிதான். குறிப்பிட்ட செயலை செய்து முடிப்பதிலோ ஒரு குறிப்பிட்ட சந்திப்பை நிறைவேற்றுவதிலோ முழு கவனம் செலுத்தாதவன் ஒருபோதும் மதிக்கப்பட மாட்டான், அவன் வாழ்வில் வெற்றி பெற மாட்டான் என்கிறார் டாக்டர் பிச் என்ற மேலை நாட்டறிஞர். குறித்த நேரத்திற்குள் குறித்த வேலையை செய்து முடிக்கும் போதுதான் பிறர் நம் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தம்முடைய நிறுவனத்தில் உமாஸ்தாவாக பணிபுரிந்த ஒருவர் தாமதித்து வந்ததற்கு தன்னுடைய கடிகாரத்தை நொடிச்சாக கூறியதும், உன் கிளாக்கை மாற்று, இல்லையே நான் உன்னை மாற்றிவிடுவேன் என்றார் வாஷிங்டன். ஒரு வேலையை செய்வது ஒரு விதையை விதைப்பது போலாகும். உரிய காலத்தில் விதைத்தால் தான் உரிய காலத்தில் அறுவடை செய்ய முடியும். நேரம் தவறாமை என்ற பண்பை கண்டிப்பாக கடைபிடித்தால் தான் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். 3வதாக, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை வாழ்க்கையில் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நம்ம ஒரு சிறு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் அரசன் ஒருவர் இருந்தார். அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவரது வழக்கம். ஒரு நாள் காலையில் சூரிய உதயத்திற்கு பதில் பிச்சைக்காரன் முகத்தில் வெளுத்து விட்டார். அதனால் கோபத்தோடு கீழே இறங்க திரும்பும் பொழுது தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துவிட்டது. கோபம் கொண்ட அரசர் பிச்சைக்காரனை அரண்மனைக்கு இழுத்து வர செய்து தூக்கிலிட கட்டளை பிறப்பித்தார். பிச்சைக்காரன் கலங்கவில்லை, கலகலவென சிரிக்க தொடங்கினார். அரசருக்கு மேலும் கோபம், மற்றவர்களுக்கு திகைப்பு. அரசன் பிச்சைக்காரனை, ஏன் சிரிக்கிறாய் என்று கோபமாக கேட்க, பிச்சைக்காரன், என் முகத்தில் நீங்கள் விழித்ததால் உங்களுக்கு சிறு காயம் மட்டுமே, உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் என் உயிரே போகப் போகிறதே, அதை எண்ணி சிரித்தேன் என்றான். அரசர் தன் தவற்றை உணர்ந்து தலை குனிந்தார். தண்டனை ரத்து செய்யப்பட்டது. தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர். அது இல்லை என்றால் சமயத்தில் உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடும். எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். 4வதாக, சவாலை சமாளி. எந்த பணியிலும் உங்கள் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கின்றன. கூடவே நிறைய சவால்களும் காத்திருக்கும். இந்த சவால்களை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். ஒரு சிறு கதை பார்ப்போமா? ஒரு இடத்தில் யானைகள் நிறைய கட்டப்பட்டிருந்தன. அந்த வழியே போன ஒருவன் யானைகளை பார்த்தபடியே சென்றான். ஒரே ஒரு கயிறு மட்டும்தான் யானைகளின் காலில் கட்டி இருக்கிறது. இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட யானை அந்த அறுத்து கொண்டு போகாதா என்று வியந்தான். அருகில் இருந்த பாகனிடம் இந்த யானைகள் கயிற்றை அறுத்து கொண்டு போகாதா என்று கேட்டான். இந்த யானைகள் சிறியதாக இருக்கும் பொழுது இந்த கயிற்றில் தான் கட்டினோம். அப்போது அது இழுக்கும் பொழுது இந்த கயிறுகள் அறுக்கவில்லை. யானைகள் தன் வாழ்நாள் முழுவதும் அதை அறுக்க முடியாது என்று எண்ணி அறுக்க முயற்சி செய்வதில்லை. அதனாலேயே அவைகள் கட்டுண்டு கிடக்கின்றன. இந்த யானைகள் போல் நம்மில் எத்தனை பேர் ஒருமுறை தோற்றதும் மீண்டும் முயற்சிக்காமல் தோன்று போகிறோம்? தோல்வி என்பது நாம் ஜெயிக்கப் போவதின் முதல் படியே. தொடர் முயற்சியே நம் வெற்றிக்கு வழிவகுக்கும். தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். வரும் சவால்களை சமாளித்து நம் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும். 5வது குறிக்கோள். உங்கள் குறிக்கோளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். குறிக்கோள் இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு சிறு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அமெரிக்காவில் ஒரு நாள் பாடம் எடுத்து முடித்திருந்தார் ஆசிரியர். வகுப்பு முடிய இன்னும் நேரம் இருந்தது. மாணவர்களிடம் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறீங்கன்னு ஒரு கேள்வி உங்க பாடத்துல இருக்குல்ல, அதுக்கான பதிலை எழுதுங்க என்றார். ஒரு வரி பதில் அது. எல்லா மாணவர்களும் நிமிடத்தில் அதற்கான பதிலை எழுதிவிட்டார்கள். எழுதிய பேப்பரில் தங்கள் பெயரை எழுதி ஆசிரியரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். எல்லா பேப்பர்களையும் படித்து பார்த்தார். அவருக்கு திருப்தியாக இருந்தது அந்த ஒரு மாணவன் எழுதிய பதிலை தவிர. அன்றைக்கு பள்ளிக்கூடம் முடிந்ததும் அந்த மாணவனின் வீட்டிற்கு போனார் ஆசிரியர். அவர் போன நேரத்தில் அந்த மாணவனின் தந்தையும் வீட்டில் இருந்தார். ஆசிரியை வரவேற்றார், அமர சொன்னார். மனைவியை அழைத்து காப்பி கொண்டு வர சொன்னார். மாணவனுக்கு டீச்சரை பார்த்ததும் உதறலெடுக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு காரணம் இல்லாமல்லை, அவனுடைய அப்பா மிகவும் கண்டிப்பானவர். டீச்சர் சாதாரணமாக யார் வீட்டுக்கும் போகிறவர் இல்லை. அவர் இங்கே வந்திருக்கிறார்னா என்னை பத்தி ஏதாவது புகார் சொல்றதுக்காக தான் இருக்கும். மாணவனுக்கு நெஞ்சு திக்கு திக்குன்றது. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் தந்தை. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன டெஸ்ட். ஸ்டூடெண்ட் உங்க கனவு என்ன, எதிர்காலத்தில் நீங்க என்னவாக விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி. அதுக்கு உங்க பையன் அபத்தமான ஒரு பதிலை எழுதியிருந்தான். அப்பா மகனை அழைத்தார். பேப்பர்ல என்ன பதில் எழுதியிருந்த? தயங்கி டிவி ஷோல பெரிய ஆளா வரலாம்னு எழுதியிருந்தேன் என்றார். அப்பா ஆசிரியரின் பக்கம் திரும்பினார். இதுல என்ன தப்பு? என்ன சார் நீங்களும் புரியாத மாதிரி கேட்கிறீங்க? சாத்தியமே இல்லாத ஒண்ணு எழுதுறது அபத்தம் இல்லையா? இந்த பையனாவது டிவி ஷோல வரதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படலாமா? அப்பா ஒரு கணம் யோசித்தார். மகனை அவன் அறைக்கு போக சொன்னார். அந்த மாணவன் பயந்து நடுங்கியபடி தான் அறைக்கு போனான். அவர் இப்போது ஆசிரியரிடம் சொன்னார், ரொம்ப நன்றி மேடம், நான் என் பையனை இனிமேல் கவனமாக பார்த்துக்கிறேன் என்று கூறினார். ஆசிரியர் கிளம்பி போனார். அப்பா மகன் அறைக்குள் நுழைந்தார். சொல்லுப்பா, இன்னைக்கு டீச்சர் எழுத சொன்ன கேள்விக்கு புத்தகத்தில் இருக்கிற பதில் என்ன? அப்பா அவரோடு இருக்கும்படி அவரோடு எழுதினார்கள். எனக்கு டிவி ஷோல வேலை பார்க்கின்றது என் ஆசை, அதான் எழுதி வச்சேன். அப்பா மகனை நெருங்கினார். அவன் பயத்தோடு அவரை பார்க்க அவனை தழுவி கொண்டார். நீ ஒன்று பண்ணு, உன் டீச்சர் எதிர்பார்க்கிற பதிலை எழுதி அவங்ககிட்டே கொடுத்துடு. ஆனால் உண்மையால் நீ என்ன விரும்பணுன்றையும் அதை எழுதி உன்கிட்ட ஒன்று வச்சுக்கும். அது உனக்கான பேப்பர். தினமும் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருச்சதும் அதை எடுத்து படிச்சுப்பாரு. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால் அதை படி. விடாம படி. நீ நினைக்கிற விரும்புற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அப்பா போய்விட்டார். அடுத்த 16 ஆண்டுகள் அந்த மாணவர் அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகிவிட்டார். கனவு கண்டு அதை நிஜமாகவும் ஆக்கி அந்த மாணவர் அமெரிக்காவின் சிறந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர்களில் ஒருவர் என கருதப்படும் ஸ்டீவ் ஆர்வி. அந்த மாணவன் அப்பா சொன்னதை வேதவாக்காக நினைத்தது அப்படியே கடைபிடித்தான். ஒரு கட்டத்தில் வாரத்தின் 7 நாட்களும் தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தோன்றிக் கொண்டிருந்தார் ஸ்டீவ் ஆர்வி. அவ்வளவு பிரபலமான மனிதனாக ஆன பின்னரும் தன் பழைய டீச்சரை அவர் மறக்கவில்லை. ஒவ்வொரு ஆண்டு கிறிஸ்மஸ் தினத்தன்று தன் டீச்சருக்கு ஒரு டிவியை பரிசாக அனுப்பி வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் தொலைபேசியில் டீச்சர் அழைத்தார். ஆர்வி, வீட்டில் நிறைய டிவி சேர்ந்து போச்சு, இனிமே வேண்டாமே என்றார். பரவாயில்லை டீச்சர், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும் மென்மையான குரலில் பதில் சொன்னார் ஆர்வி. நம்மளோட குறிக்கோள் தான் நம்ம என்ன ஆக போறோம்ன்றது முடிவு பண்றது. ஸோ உயர்ந்த குறிக்கோளை வைத்துக் கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற முடியும். நல்ல விஷயங்களை புதிதாக தெரிந்து கொள்ளுங்கள். கலை, அறிவியல், இலக்கியம், உணவு என எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துங்கள். இதற்கு ஒரு சிறு கதையை பார்ப்போம். அது ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்பொழுதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார். ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயில் நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த வயதான காவலர்கள், ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டார். அதற்கு காவலாளி, ஏன் கேட்கிற தம்பி, இந்த ஊர்ல குடிவர போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம், எதற்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரைகிட்ட வருவோம்னு இருந்தது, அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று கேட்டார். நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னோட ஊரை விட ரொம்ப மோசம், போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், நீயே நிம்மதியை தேடி வர, உனக்கு இந்த ஊர் சரிப்படாத தம்பி என்று கூறி அந்த வாழ்வை வெளியே அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவ்வளியே வந்த வேறொரு ஆள் காவலர்கிட்ட அதே கேள்வியை கேட்டார். ஐயா, இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன், இந்த ஊர் மக்கள் எப்படி? பெரியவர் சிரித்து கொண்டே, எதற்காக கேட்கிறாய் என்றார். அதற்கு அவர், உங்கள் ஊரில் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறேன் என்றார். காவலர், ஏங்க ஊர் மாதிரி வராது, இந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க, என் குடும்பம் இப்போ வறுமையில இருக்கு, சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் என்றார். நல்லா சம்பாதிச்சு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண்களை கூறினார். அழாத தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க, தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று அறிவுரை கூறி கதவுளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார். காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களும் கவனித்துக் கொண்டிருந்தார். உடனே அவருடன், முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாத ஊருன்னு சொன்னீங்க, இரண்டாவது மட்டும் நல்ல ஊருன்னு சொல்றீங்க, ஏன் என்று சந்தேகப்படுகிறது. அதற்கு பிறகு, இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார். ஸோ நல்ல விஷயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த 7 பழக்க வழக்கங்களையும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை செம்மையாக, நல்லபடியாக, நன்றாக இருக்கும். எந்த ஒரு பழக்கத்தையுமே தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செய்தால் மட்டுமே அதனுடைய பலன் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். 22வது நாள் ஆமாகவே அந்த பழக்கம் உங்கள் மனதில் ஆழ பதிந்துவிடும். இதில் இருக்கும் பழக்க வழக்கங்கள் பொதுவாக பெரிய தலைவர்களும் பெரிய சரித்திர நாயகர்களும் கொண்ட பழக்க வழக்கங்கள். இதை கடைபிடித்து உங்கள் வாழ்வில் வெற்றியை அடையுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.